Friends, a pleasant welcome to everyone. This video is all about increasing and decreasing trends in inorganic chemistry for NEET. ஓகே, இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான இன்டென்ட் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன், நம்ம இயர் பை இயர் ஒரு டெஃபினட்டான ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங் ட்ரெண்ட்ஸ் வச்சு கேட்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்டரில் படிச்சிருப்போம். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக், எல்லாத்தையுமே மோஸ்ட்லி யுனைட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன PDF தான் இது. ஸோ இதில் ஓரளவுக்கு ஒரு 75 ட்ரெண்ட்ஸ் இருக்குது, நான் ரோல் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். அது கீழே இன்னும் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கீழே வந்து எக்ஸ்பிளனேஷனும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லா ட்ரெண்ட்ஸும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கீழே அது ஒவ்வொரு ட்ரெண்டுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஏன் இந்த ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குது, இதுதான் முக்கியம். இப்போ ஒரு ட்ரெண்டு இந்த ஆர்டரில் ஏன் இருக்கணும், ஒரு சில இதுக்கு அனோமலஸ் இருக்கும், அந்த அனோமலஸ் தான் வந்து நம்ம எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்ட் ஏன் அந்த மாதிரி இருக்குது, ஏன் டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது, அவே இந்த அலாங் த பீரியட் ஏன் டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சேஞ்சஸ் இருக்குங்கள்ல, அதில் ஏன் வந்து அப்படி இருக்குங்கிறதான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை படித்து புரிஞ்சுக்கிட்டால் தான் ஸோ எக்ஸாம்ஸில் உங்களுக்கு டைரெக்டாக இதே ட்ரெண்ட் அப்படியே கொடுக்க மாட்டாங்க, அப்ளிகேஷன் இந்த ட்ரெண்டோட அப்ளிகேஷனை வந்து அவங்க கொடுப்பாங்க. அது நீங்கள் நிறைய MCQ சால்வ் பண்ணுறப்ப தெரியும், ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் போடுறப்ப தெரியும். இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த PDFல நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கலாம் இந்த கான்செப்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் MCQஸோ இல்லை ஜான்வரியில் கேட்ட JEEயோ நீங்கள் போட்டு பாருங்கள், JEE MCQஸோ போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல், நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓ இந்த கான்செப்ட் படித்ததுக்கான அப்ளிகேஷன் இந்த க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எரர் பண்ணுற சான்ஸ் வந்து குறையும். இப்போ எல்லாருமே இந்த 74 கண்ணை மூடிட்டுல ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதுக்காக தான் கான்செப்டுவலாக ஒன்ஸ் ஒரு மனசில் நம்ம ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா ஒரு சில நிமோனிக்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், பட் அந்த கான்செப்டுவல் கிளாரிட்டி தான் உங்களை வந்து எரர் பண்ணாமல் உங்களை காப்பாற்றும். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரீட் இட், இட் ஹாஸ் அ குட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. நான் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வேறு இன்னும் நிறைய வீடியோஸோடு நான் வரேன். ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். கீப் வாட்சிங், ஸ்டே டியூன், பை.